अस्सलाम वालेकुम स्टूडेंट्स, यूनिट 5 एग्जाम्पल 5.11। द लाइन पी पासेस थ्रू द पॉइंट 3, -2, 12, 4 एंड लाइन क्यू पासेस थ्रू द पॉइंट 6, -2 एंड 12, 2। इज पी पैरेलल टू क्यू? என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னா, ஒரு P னு ஒரு லைன் இருக்கு, and இது வந்து ஒரு பாயிண்ட் வழியா டிராவல் ஆகுது, 3, -2 வழியாவும் 12, 4 வழியாவும் டிராவல் ஆகுது. அண்ட் அகெயின் இன்னொரு லைன் இருக்கு, இது வந்து கியூ லைன், இது வந்து எது வழியா டிராவல் ஆகுதுன்னா 6, -2 வழியாகவும் 12, 2 வழியாகவும் டிராவல் ஆகுது. ஸோ இந்த ரெண்டுமே பேரலலா இல்லையான்னு வந்து நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், ஸோ பி லைனுடைய ஸ்லோப் வந்து கண்டுபிடிக்க போறேன், அதே மாதிரி கியூ லைனுடைய ஸ்லோப் வந்து கண்டுபிடிக்க போறேன். இந்த ரெண்டுமே வந்து சேமா இருந்துச்சுன்னா இந்த டூ லைன்ஸ் ஆர் பேரல், இன்கேஸ் ஆஃப் சேமா இல்லைன்னா நாட் பேரல்னு போட்டு போகலாம், சரிங்களா? அப்போ என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நான் எழுதிக்கிறேன், லைன் பி உடைய ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்காக அதனுடைய பாயிண்ட் 3, -2, 12, 4 எடுத்துங்க. X1, Y1, X2, Y2 எடுத்தாச்சு. ஸ்லோப் உடைய ஃபார்முலா வந்து Y2 - Y1 / X2 - X1. ஸோ இதில் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணுங்க, 4 - -2 இஸ் கால்ட் +2 அண்ட் 12 - 3 வரும், சரிங்களா? இதை நீங்கள் ஃபர்தராக சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 6/9. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் 3 டேபிள் கேன்சல் பண்ணால் 2/3 வந்து, இது வந்து M1 ஆன்சர். அதே மாதிரி அடுத்து வந்து கியூ லைன் எடுக்குங்க. கியூ லைனுடைய பாயிண்ட் வந்து 6, -2 அண்ட் 12, 2. இதனுடைய ஸ்லோப் ஃபார்முலா M2 போட்டு போடுங்க, Y2 - Y1 / X2 - X1. ஸோ ஃபர்தராக நீங்கள் அப்ளை பண்ணால் 2 - -2 + 2/12 - 6 ஆன்சர் 4/6 வரும், ஆன்சர் 2/3. நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஸ் த பி பேரலல் டு கியூ? பி வந்து கியூவுக்கு பேரலாம் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், டூ ஸ்லோப்பும் ஈக்குவலாக கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே பாருங்க, M1 ஸ்லோப்போட ஆன்சர் 2/3 இருக்கு, M2 ஸ்லோப்போட ஆன்சர் 2/3 இருக்குனால M1 ஈக்குவல் டு M2, தஃபோர் த கிவன் லைன்ஸ் ஆர் பேரலல். அப்போ இந்த ரெண்டு லைனும் எப்படி இருக்குன்னு அர்த்தம், பேரலா இருக்கு, ஹென்ஸ் ப்ரூவ்.